ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வடலூர் ராமலிங்க அடிகளார் அந்த இதுக்கு தான் வந்திருக்கோம். சத்திய ஞான சபை அங்கே தான் உள்ளே போகிறோம். அதுதான் ஆர்ச்சு. வாங்க உள்ள பழம் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் புதுசாக நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படிலாம் இருக்குதுன்னு. இதுதான் எண்டர்ஸ். எந்த எண்டர்ஸோட சத்திய ஞான சபை அப்படின்னு போட்டிருக்காங்க. இவர் எதுக்காக அப்படின்னா இவர் ஏற்றி வச்ச அந்த தீபம் வந்து அணையாவளுக்கு வந்து இன்னமும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கான். ஸோ அதுதான் இங்கே ஒரு ஜீவன் கூட பசி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் இவரோட கொள்கையே. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படிலாம் இருக்குன்னு. உள்ளே போகணும். இன்னும் நம்ம வந்து அந்த சத்திய ஞான சபைக்கு வந்து உள்ளே போகணும். அது உள்ளே ஒரு கிலோமீட்டர் நடந்து போகணும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கிட்ட ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. இங்கிட்டும் ஒரு நல்ல ப்ளே கிரவுண்ட் இருக்குது. அந்த கொடி இருக்குல்ல, அந்த கொடி கம்பம் அங்கே தான் போகணும். நம்ம இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். கிளம்பிட்டேன். ஏன்னா உள்ளே வந்து அவங்களும் அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பாப்பாலாம் வந்து எங்கிட்ட தான் இருக்கணும்பா. அப்புறம் நான் உங்களுக்கு வந்து இந்த கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்கு காட்ட முடியாது இல்லையா. அதனால் நான் வந்து சரி நான் நடந்து போகலாம் அப்படின்னு தான் வந்தேன். அந்த கொடி கம்பம் தான் அந்த சத்திய ஞான சபை. அங்கே போகலாம். வாங்க. நான் இன்னும் ஒரு கிலோமீட்டர் நடந்து போயிட்டுருக்கேன். உள்ளே இங்கே பாருங்கள், பின்னாடி வருது அந்த ரோடு. பின்னாடி இருந்து முன்னாடி நடந்து போயிட்டுருக்கேன். நான் வந்ததில்லை. இவரோட கொள்கை என்ன அப்படின்னா வந்து அவர் ஏற்றி வச்ச அந்த தீபம் வந்து இன்னும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கான். அதுவும் இல்லாத ஒரு ஜீவன் ராசிகள் கூட பசி இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவரோட கொள்கை. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நான் நடந்து போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து வள்ளலார் கோயிலாம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். வாங்க போய் பார்க்கலாம். அந்த கோபுரங்கிட்ட பக்கம் வந்துட்டோம். இங்கே வந்து மூணு நேரமும் அப்படியே அன்னதானம் போடுவாங்களாம். வருஷம் வருஷம் தைப்பூசம் அப்போ வந்து ஜே ஜேன்னு தைப்பூசம் ஆரம்பித்து 10 நாளுமே வந்து செம்ம இதாக இருக்குமா, செம்ம விசேஷமாக இருக்குமா. ஸோ தாத்தா கிட்டே கேட்டேன். அந்த தாத்தா தான் சொன்னாங்க, இங்கேதாம்மா நாங்களாம் தங்கியிருக்கோம், மூணு நேரமும் சாப்பாடெலாம் போடுவாங்க, அதனால் இங்கே தங்கியிருக்கோம் அப்படின்னாங்க. இதுதான் ஒரு வியூ பின்னாடி. வாங்க முன்னாடி போவோம். முன்னாடி நடந்து போயிட்டுருக்கேன். வாங்க போவோம். சத்திய ஞான சபை வந்து நேரம் வழிபாட்டு நேரம் வந்து காலையில் வந்து 11:30 to 12 வரை, நைட்டு வந்து இரவு வந்து 7:30 to 8 வரை. அந்த தரிசனம் அந்த ஜோதி தரிசனம் அப்போ அது எப்போ தெரியும் அப்படின்னா வந்து 7:30 to 8:30 வரை வரைக்கும் தெரியும். இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா கருங்குழி அப்படின்ற கும்பகோணம் சாலையில் இருந்து தான் பிறந்தார். அதோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே கொஞ்சம் இருக்குது. அதான் இதெல்லாம் படிச்சுக்கோங்க எப்படிலாம் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் இதுதான் வந்து அந்த கோபுரம். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வள்ளலாரோ கூடிய 9 மூலிகைக்கான அந்த ஜோதி மூலிகை கடை தான் இங்கே இருக்குது. கோயிலோட திருக்குளம் இங்கே வந்து இது இப்போ கோவிட்னால வந்து இங்கே அனுமதி இல்லைன்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு போட்டிருக்காங்க. அதனால் இங்கே இப்போ இல்லை. இதுதான் வந்து தெப்பகுளம். தெப்பகுளத்துலேருந்து வாங்க உள்ளே போகலாம். வள்ளலார் தெய்வநிலை நல்லா தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குங்க. வாங்க உள்ளே போகலாம். நிறையா அந்த இதெல்லாம் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா இல்லையா, அது பேர் என்ன, ப்ராலாம் உட்காந்துருக்கு. நிறையா பேர் இங்கே வயசான தாத்தா பாட்டிங்களோ இங்கே தங்கி இருக்காங்க. மூணு நேரமும் சாப்பாடு அந்த அரவணைப்பு இல்லாமல் இங்கே வந்து இருக்காங்க. இங்கே அவருடைய புக்ஸ் எல்லாம் கிடைக்கும் போல் அந்த புக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அந்த வள்ளலாருடைய வரலாறு புக்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. இதுதான் வந்து சத்திய ஞானத்தோட அன்னதானம் கூடம். இங்கே தான் வந்து இலவசமாக அன்னதானம் கொடுக்கறது, குடிநீர் குளிக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரீயாக வச்சுருக்காங்க. அன்னதானமும் வந்து மூணு நேரமே வந்து ஃப்ரீ தான். இங்கே தான் வந்து தங்கியிருக்காங்க எல்லோருமே. சத்திய ஞான மேடையில் அணையா விளக்கு இன்னும் வழிபாட்டிலேயே இருக்குது தான். 150 வருஷம் அணையா அடுப்பும் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறமேட்டு இது வந்து எப்போ தொடங்கினாரு அப்படின்னா 1867 சத்திய ஞான தர்மசாலை வந்து தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு தை மாதமும் வந்து பல்வேறு உணவகம் வந்து
இது வந்து வள்ளலார் தெய்வீக நிலையம், ஆன்மீக நூலகம். இது எப்போ திறந்துருக்கும் அப்படின்னா, அவருடைய புக்ஸ் கதை எல்லாமே இங்கே தான் இருக்குது. இது எப்போ திறந்துருக்கும் அப்படின்னா, காலையில் 9 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை திறந்துருக்கும் அவரோட நூலகம். இது வந்து போட்டிருக்கு பார்த்தீங்களா, அனைவரும் அடுப்பு 150 வருஷமாக பசியினில் போக்கும் வருகிறது. என்னடா வந்தோடனே சாப்பிட உட்காந்துட்டாலே நினைக்காதீங்க. பாப்பா தம்பி வந்து ரொம்ப பசியாக இருக்காங்க, காலைல சீக்கிரம் கிளம்பிட்டோமா, அதனால் வந்து பசியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, சாப்பாடு நம்மளை தேடி வந்திருக்கு. சூடாதுடா, இருடா, சுட சுட ஆவி பறக்குதுங்க. இங்கே உட்காருங்க. ஆ, போதும் போதும், எடுத்து ஆவைடி, எடுத்து ஆவை, பாப்பா ஆவைக்கு போகிறோம். சுடுதுடா சுடுதுடா, வா சுட சுட இருக்கிற. ஏண்டா சாப்பிடலையே, ஆட் சாப்பிட்டுக்கோ, சாப்பிட்றேன். அங்கே போய் அங்கே போய் வச்சுக்கோங்க, அவச்சு வச்சுக்கிட்டேட. கம்மிடிங்களா, ஆவைங்க தர்ணி செய்ய ஆவைங்க. இது 24 மணி நேரமும் வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் சுட சுட சாப்பாடு. சாப்பாடு எல்லாத்துக்குமே பரிமாறுறாங்க, வர்றவங்கள வாங்கன்னு சொல்லி வாய் நிறைய கூப்பிட்டு வயிறு நிறைய போடுறாங்க. வாங்கி சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாது, அடிச்சுக்கிடுவேன் அம்மா. அவிச்சுக்க பாப்பா, சாம்பாடு ரசம் சாப்பாடு. யார் ஃபர்ஸ்ட், பாப்பாவா தர்ணிஷான்னு பார்ப்போம். சாப்பாடு வைக்கிறது ஒருத்தவங்க, எடுக்கிறது ஒருத்தவங்க, சூப்பராக வந்து அன்பா வரான்னு. என்ன நம்ம கே சாப்பிட்ற சாம்பார், சாம்பார், ஆ சாம்பார். ஏய் இலை தூக்காத, அப்போது வெரி குட். சாப்பாடு பின்புறம் வந்து கை கழுவுற இடம் இருக்கு, அதுக்கு பக்கத்துலயே வந்து இந்த வள்ளலாருடைய தீர்த்த கிணறு இருக்கு, அது வந்து இப்ப க்ளோஸ்ல தான் இருக்கு. தீர்த்த கிணறு பூவெல்லாம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா. இதில் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா வந்து இங்கே பின்னாடி ஒரு இது இருக்குது, சமாதி இருக்குது. அங்கே பாருங்கள், நாய்க்குட்டி குட்டி நாய்க்குட்டி, அதெல்லாம் சூப்பராக பராமரிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், வயசான தாத்தா பாட்டி எல்லாமே வந்து இங்கே சூப்பராக பார்த்துக்கிறாங்க. ரொம்ப முடியாத தாத்தாங்களாம் வந்து ரெண்டு பேர் நல்லா இருக்கவங்களாம் கை தாங்களோட கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து வள்ளலாருடைய சீடைகளுடைய சமாதி தான் இங்கே இருக்கு. என்னம்மா இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய ஜீவ சமாதி, சமாதி. வள்ளலாருடைய சீடருடைய சமாதி. வா தம்பி, வாடா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கோம், பின்னாடி சுத்துறோம். உணவை வீணாக்காதீர்கள்,
ஒரு ஊதி பாக்கெட் எடுத்துக்கோ தம்பி. ஊதி பாக்கெட் ஒன்று ஒன்று எடுத்து. சமாதி வந்து அவருடைய அசிஸ்டன்ட் கூட சொல்லலாம். அந்த சமாதி தான் பார்த்து ஏண்டி அடிக்கிற டிராக்டர் நிற்கிதாங்க அடிக்கிற அதுக்கு அடிச்சு அடிச்சு காட்டுறா. வாங்க போய் பார்க்கலாம். வந்து கோயிலோடைய எண்டர்ஸ் அருள் பெரும் ஜோதி. அருள் பெரும் ஜோதி தனி தனி பெரும் கருணை. எண்டர்ஸில் வந்துட்டோம். காட்டுடா கையை ஒழுங்காக காட்டுறாங்க பார். சிலி நீ காட்டு. உனக்கு வேணாண்டி வாங்க படம் எது அது சானிடைசர் சார் போட்டிருக்காங்கன்னு சொல்லு தரணுமா. இடைவேளையை கடைபிடிக்கணும் கடைபிடிக்கணும். வாங்க நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம உள்ள வந்துட்டோம். அந்த அந்த விளக்கு அந்த ஜோதி எரியிற நேரம் எப்போ நேரம் எப்போன்னு பார்த்தோம். அதுக்கு வந்து என்னென்ன இது நம்ம இல்லை ஏழு ஏழு அந்த தீய சக்தி இருக்கு இல்லையா அதுதான் இது. இப்போ வந்து கருப்பு திரை வந்து அசுத்த மாய சக்தி, நீலத்திரை வந்து சுத்த மாயா சக்தி, அப்புறம் பச்சைத்திரை வந்து கிரியாசக்தி, செம்மு திரை வந்து பராசக்தி, வெண்மை பொன்மை திரை இசுத்தை சக்தி, அதுக்கப்புறம் வெண்மை திரை வந்து ஞானசக்தி, கலர் திரை தான் ஆதிசக்தி. ஸோ இந்த ஏழு திரையிலையும் வந்து ஒவ்வொரு திரையும் நம்மளுக்கு வந்து காட்டுவாங்க. அப்போ தான் அந்த ஏழாவது திரையில் தான் நம்மளுடைய அந்த ஏழு வந்து ஏழு கெட்ட சக்தியும் வந்து அந்த ஏழு திரையிலையும் இருக்கிறது. அதுதான் இங்கே உள்ள விசேஷம். இந்த மேப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி ரவுண்டாக சுற்றி வரலாம். இதுதான் விளக்கு ஏற்றி வைக்கிற ரூமு. இதுக்கப்புறம் சுற்றி வரலாம். வாடா வாடான்னு கூப்பிட்ற இவனுங்களை வச்சுட்டு சுற்றவே முடியல. வாடான்னு கூப்பிட்ற இதுதான் அந்த ஜோதி தெரிகிற இடம். அந்த கதவு திறந்தால் தான் அந்த ஜோதி தெரியும். வந்து போட்டிருக்காங்க அமைதியை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு. இதில் தான் அந்த ஜோதி அவர் பற்ற வச்ச விளக்கும் சரி அவர் பற்ற வச்ச அடுப்பும் சரி இன்ன வரைக்கும் அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து இங்கே வந்த அனைவருக்கும் 24 மணி நேரமும் சாப்பாடு வழங்கப்படுது அப்படின்னு தான். இதெல்லாம் மேலே பாப்பா பாருங்க பாப்பா தம்பி விளாண்டுருக்காங்க. இதுக்கு வந்து மூணு கதவு இருக்குது. இந்த பக்கம் சைடு பக்கம் இருக்குது. இங்கிட்டு ரெண்டு இருக்குது. இங்கிட்டு மூணு இருக்குது. அந்த பக்கம் சைடு இந்த பக்கம் சைடு மொத்தம் வந்து அஞ்சு கதவு இருக்குது. அஞ்சு வழி இருக்குது. ஏய் சத்தம் போடக்கூடாதான் வாங்க இங்கிட்டு. இது வந்து தைப்பூச அன்னைக்கு மட்டும்தான் ரொம்ப விசேஷமாக திறப்பாங்க. தைப்பூச அன்னைக்கு தான் இதை திறப்பாங்க. அப்படி 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 எப்படி ஓடுறா பாருங்க. குண்டு 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 ஓடுறான். எங்கடா ஓடுற ஓடுறி என்ன ஓடுறி. 101 வாயும் போடு. இது அம்மா உன தூக்குறேன் நீ போ. போடுதியா வெரி குட் போட்டுட்டாடா பாப்பா பாப்பா. தொட்டு கும்பிடுங்க தொட்டு கும்பிடுங்க ரெண்டு பேரும். நீ தொட்டு கும்பிடுங்க கும்பிடுங்க. வாங்க 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 வாங்க. பிடிக்கிறாளாம் பிடிப்பிடி அண்ணா பிடி அண்ணா பிடுறா பிடுப்போம். பிள்ளாருடைய எக்ஸிபிஷன் அல்லது கண்காட்சி அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க அவர் வளர்த்தது எல்லாமே இங்கே இருக்கான். எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க நம்ம அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டோம். வாங்க போய் பார்க்கலாம். அந்த எக்ஸிபிஷனுக்குள்ளே உள்ளே போகணும் அப்படின்னா வந்து கண்காட்சிக்குள்ளே
உள்ள போகணும், அவர் வளர்த்தது எல்லாம் இருக்குது போல. அதுக்குள்ளே போகணும் அப்படின்னா வந்து 5 ரூபா வாங்கி 5 ரூபா கட்டினால உள்ளே விடுவாங்களாம். அதனால் காசு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே வாங்க. இதுதான் அவர் வளர்த்தது எல்லாமே இங்கே இருக்கு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். செப்பல் கழட்டி விட்டுணுமா? மட்டும் வந்த கடையெல்லாம் இருக்கு. அதுங்க நுழைவு கட்டணும் 5 ரூபா. அதெல்லாம் வந்து அவருடைய இது. இப்பையும் இவ்வளோ இதாக பராமரித்து வராங்க, செம்மையாக இருக்குது. பாருங்க கோவில் வீடு, அந்த காலத்தில் உள்ள வீடு. நாட்டு மருந்து கடை இருக்கு. விளக்கு வாங்குறேன், விளக்கு வாங்கிட்டு போகலான்னு விளக்கு வாங்கிட்டு இருக்கேன். இந்தாங்க தாத்தா. கண்காட்சிக்கு பக்கத்திலேயே வள்ளலாருடைய இல்லம், அதுதான் இது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே பாய் பாய். வாழ்க்கை தமிழ். நெக்ஸ்ட் வீடியோ வாழ்க்கை தமிழ்.